மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு தணிக்கையில் அதே அகச்சீராய்வு பாடத்திலுள்ள ரிமைனிங் போர்ஷன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அகச்சீராய்வுனா என்னன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நிறுவனம் பராமரிக்கக்கூடிய கணக்கு ஏடுகளில் கையாடல் மோசடிகள் பிழைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த பிழைகள் கையாடல்கள் ஏற்படுவதை தவிர்க்கிறதுக்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு ஏற்பாடு தான் என்னது அப்படின்னா அகச்சீராய்வு. சரியா, அதாவது நிறுவனத்துக்கு உள்ளேயே செய்யப்படுகிற ஒரு ஏற்பாடு தான் என்னது அகச்சீராய்வு. இந்த அகச்சீராய்வுடைய நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பிழை மற்றும் மோசடிகளை விரைவாக கண்டுபிடித்தல். நம்ம பதிஞ்சு வச்சுருக்க கணக்கேடுகளை பிழையோ மோசடிகளோ நடந்திருக்கு அப்படின்னு தெரிகிற பட்சத்தில் அதை உடனடியாக கண்டுபிடிக்க இந்த அகச்சீராய்வு உதவும். அதான் இதோடைய முதல் நோக்கம். அடுத்தது பிழை மற்றும் மோசடிகளை குறைத்தல். அந்த கணக்கேடுகளில் ஏற்பட்ட பிழைகளையும் மோசடிகளையும் கண்டுபிடிச்சிட்டு அப்படியே விடாமல் உடனடியாக குறைக்க வேண்டும். அதான் இதோடைய இரண்டாவது நோக்கம். அடுத்து வேலை பகிர்வு. பணியாளருடைய திறன் மற்றும் அவருடைய திறமை, பணியாளர்கள் சில பணியாளருக்கு சில செக்ஷனில் ஒரு சிறப்பு ஈடுபாடு இருக்கும், அது அதான அடிப்படையில் அண்ட் அதோடைய அவருடைய அறிவு, அந்த சிறந்த ஒரு பணியாளராக அவர் அந்த செக்ஷனில் ஒர்க் பண்ண முடியும், அவருக்கு அந்த நாலேஜ் இருக்குது அப்படின்னு அதெல்லாம் பகுத்து ஆராய்ஞ்சு பணியாளர்களுக்கிடையே என்ன செய்யணும், பணியை பகிர்ந்தளித்தல். அடுத்து பொறுப்புணர்வை தீர்மானித்தல். மொத்த பணியையும் ஒரே ஆள்கிட்ட கொடுக்காம பல சிறு சிறு பகுதிகளாக பிரித்து அவர்களுடைய திறமையின் அடிப்படையில் என்னது ஒப்படைச்சு அதில் ஏதாவது தவறுகள் மோசடிகள் ஏற்படும் பட்சத்தில் எந்த செக்ஷனில் யார் மூலமாக இந்த பிழை மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது தான் என்னது அந்த பொறுப்புணர்வு. பொறுப்பை பகிர்ந்தளிப்பது மூலமாக நம்ம நினைச்சலாம் எளிதாக கண்டுபிடிக்க முடியும். அடுத்து கணக்கேடுகளின் உண்மைத்தன்மையை உறுதி செய்தல். கணக்கேடுகளின் உண்மைத்தன்மையை என்ன உறுதி செய்து அதன் மூலமாக சரியான உண்மையான விவரங்களை நம்ம என்ன செய்ய முடியும், பெற முடியும். சரியா, அடுத்தது நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரியான முறையில் பணி பகிர்வு செய்யணும். பணியாளருடைய தகுதி அவங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் பணியை என்ன செய்யணும், பகிர்ந்தளிக்க வேண்டும். அடுத்து பிழை மற்றும் மோசடிகளை அறிதல். இந்த அகச்சீராய்வு சரியான ஆளாக சரியான பணிக்கு அந்த பணியை செய்ய வைக்கிறதன் மூலமாக பிழை மோசடிகளை எளிதில் கண்டுபிடிக்க முடியும். ஒரு பணியாளருக்கு குறிப்பிட்ட பணியை ஒதுக்கிறதுனால அவர் அந்த பணியை தொடர்ந்து செய்யும் பொழுது அவருடைய திறமையும் அவருடைய அனுபவமும் என்ன செய்யும் அப்படின்னா அதில் அனுபவத்தையும் பயன்படுத்தி அதில் ஒர்க் பண்ணுறதுனால அந்த அகச்சீராய்வு செய்கிற பணியாளரின் திறன் என்ன செய்யும் அப்படின்னா அதிகரிக்கும். அடுத்து பணியாளர்களின் பொறுப்பை தீர்மானித்தல். ஏற்கனவே நோக்கங்களில் பார்த்த மாதிரி தான் அகச்சீராய்வு செய்கிறதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட பணியில் ஒரு குறிப்பிட்ட பணியாளர் நம்ம நியமிக்கும் பொழுது தவறுகள் அல்லது மோசடிகள் நடக்கும் பட்சத்தில் நம்ம எளிதாக எந்த செக்ஷனில் யார் மூலமாக நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். கணக்கு ஏடுகளை முறையாக பராமரித்தல். அந்த அகச்சீராய்வு முறையை ஒரு நிறுவனம் பின்பற்றுது அப்படின்னா கணக்கேடுகள் துல்லியமாக தயாரிக்க முடிகிறது. அகச்சீராய்வு நடக்கும், அதனால் நம்ம சரியாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு செய்ய அது வழிவகுக்கும். அடுத்த ஆண்டு இறுதி கணக்குகளை எளிதாகவும் விரைவாகவும் என்ன செய்ய முடியும் அப்படின்னா தயாரிக்க முடிகிறது. அகச்சீராய்வை எந்த நிறுவனம் பின்பற்றுகிறதோ அவங்க ஆண்டு இறுதி கணக்குகளை எளிதாக என்ன செய்ய முடியாது, தயாரிக்க முடியாது. தணிக்கையருடைய பணி என்ன தான் குறைதான். அகச்சீராய்வு செய்வாங்க அப்படிங்கிறதுனால எல்லா பணியாளர்களுமே சிறந்த முறையில் என்ன செய்கிறாங்க, கணக்கேடுகளை பராமரிக்கிறதுனால தணிக்கையாளருடைய பணி சுமை குறைகிறது. அடுத்து லாபத்திறன் அதிகரிப்பு. சரியான முறையில் இந்த அகச்சீராய்வு முறையை நம்ம பின்பற்றும் பொழுது அந்த நிறுவனத்துடைய லாபத்திறன் என்னச்சு அப்படின்னா அதிகரிக்கும். அடுத்து அகச்சீராய்வு முறையுடைய குறைபாடுகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா செலவு அதிகம். இந்த அகச்சீராய்வு செய்கிறது மூலமாக நிறைய பணியாளர்களை நம்ம பணியமர்த்தணும், அதனால் பணமாக இருக்கட்டும் அட் த சேம் டைம் நேரமும் என்ன செய்யுது அப்படின்னா செலவு செலவாகிறது. அடுத்து சில நிறுவனங்களுக்கு ஏற்றதில்லை, அதாவது குறைந்த அளவு முதல் கொஞ்சம் மூலதனம் போட்டு குறைந்த தொழிலாளர்கள் கொண்ட நிறுவனங்களுக்கு இந்த அகச்சீராய்வு முறையானது என்னது ஏற்றதில்லை. பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு மட்டுமே இந்த அகச்சீராய்வு என்ன செய்யும் ஏற்றதாக இருக்கும். பணியாளர்களுடைய வெறுப்புணர்வு. ஒரே பணியாளர் ஒரே பணியை தொடர்ந்து மேற்கொள்வதால் பணியாளருக்கு அந்த பணியின் மேலும் ஒரு சலிப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். தணிக்கையருக்கு ஏற்படும் இடர். அகச்சீராய்வு செய்கிறதுனால இந்த நிறுவனம் நல்லாதான் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற அடிப்படையில் தணிக்கையாளர் அதில் தணிக்கை மேற்கொள்ளும்போது சில நேரங்களில் பணியாளர்கள் ஏதேனும்
எனது தவறு அல்லது மோசடி செய்திருந்தால் அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அடுத்து ஒழுங்கச்ச பணி. இந்த அகச்சிராய்வை ஒழுங்காக செய்யலை அல்லது திறமையாக செய்யலை அப்படின்னா இந்த அகச்சிராய்வு செய்தும் பிரயோஜனமே கிடையாது, குழப்பமும் மோசடியும் தான் நிச்சயம் அதிகரிக்கும். அடுத்து மோசடி மேற்கொள்ளும் வாய்ப்பு. அகச்சிராய்வு முறையில் மோசடி பிழைகள் ஏற்படுவது தடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் கூட பல்வேறு பணியாளர்கள் ஒன்றாக சேர்ந்துட்டாங்க அப்படின்னா மோசடிகளும் பிழைகளையும் ஏற்படுறதுக்கு என்ன உண்டு, வாய்ப்புகள் உண்டு. இதுதான் என்னது தணிக்கை அகச்சிராய்வில் எனது ஏற்படும் குறைபாடுகள். அடுத்ததை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொக்க நடவடிக்கைகளுக்கான அகச்சீராய்வு முறை. ரொக்க நடவடிக்கைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொக்கம் பெறுதல், ரொக்கம் செலுத்துதல். ரொக்கம் பெறுதல் அப்படின்னா சும்மா ஒரு ஓரளவு இவ்வளோ அமௌண்ட் வச்சுக்கோங்க அப்படிலாம் கொடுக்கறதில்ல, அதுக்காக சரியான சான்று சீட்டுகள் நிறைய என்னது அதுக்கான நிறைய ரெசிப்டெலாம் நம்ம என்னது கேஷ் ரெசிப்ட் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி தான் என்ன செய்ய முடியும், அதை நம்ம பணத்தை கொடுக்கவோ அல்லது பெற்றுக்கொள்ளவோ முடியும். இந்த சான்று சீட்டுகள் இந்த ரசீதுகளை என்ன செய்யணும், உடனுக்கூட அந்தந்த துறையில் உள்ள பணியாளர்கள் சரியாக பதிவதன் மூலமாக இந்த அகச்சீராய்வு என்ன செய்யும் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். அதே மாதிரி ரொக்கம் செலுத்துதல், எவ்வளோ அமௌண்ட் செலுத்துகிறோமோ சும்மா செலுத்த முடியாது, அதுக்குரிய ரெசிப்டெல்லாம் நம்ம பதிஞ்சு அல்லது செக்காக கொடுத்தோம் அப்படின்னா கீரளிட்ட காசோலை மூலமாக தான் என்னது அனைத்து செலுத்துதல்களுமே செய்ய முடியும். அதே மாதிரி பெறுதல்களும் அப்படிதான், கீரளிட்ட காசோலை மூலமாக தான் அவங்க நமக்கு பே பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே சான்றுகள், சான்று இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது, பணத்தை ரொக்கத்தை பெறவோ செலுத்தவோ முடியாது. இதையும் அகச்சீராய்வு செய்வது மிக மிக முக்கியம். அடுத்ததை பார்த்தோன்னா வியாபார நடவடிக்கைகள், அதாவது அடுத்தது கூலி. கூலியை வந்து நம்ம நேரத்தை டீட்டெயிலாக பார்த்தா அது முக்கியமான க்வெஸ்சன், ஸோ அதை கண்டிப்பாக நோட்டில் எழுதி படிச்சுக்கோங்க. அடுத்தது கூலியை விட்டுட்டு பார்த்தோம்னா வியாபார நடவடிக்கைகள், வியாபார நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொள்முதல், கொள்முதல் திருப்பம், விற்பனை, விற்பனை திருப்பம். கொள்முதலுக்கான அகச்சீராய்வு நம்ம செய்யும் பொழுது அங்கே பல்வேறு துறைகள்கிட்ட இருந்து நம்ம நினைச்சிடணும், கச்சா பொருட்கள் எவ்வளோ தேவை அல்லது சரக்கு தேவைப்பட்டியல் இருந்துச்சு அப்படின்னா அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை நம்ம அகச்சீராய்வு செய்யணும். சரக்கு சார்ந்த விவரங்களை சரக்கு அளிப்போரிடம் கொள்முதல் துறை என்ன செய்ய வேண்டும், பெற வேண்டும். விலை புள்ளி அடிப்படையில் சரக்கு கொள்முதல் ஆணையை வழங்கணும். விலை புள்ளியை என்ன செய்யணும், கணக்கில் கொண்டு சரக்கு கொள்முதல் ஆணை ஆர்டர் நம்ம நினச்சிடும், பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுப்போம்ல அதையும் நம்ம என்ன செய்யணும், செய்ய வேண்டும். வாயில் காப்பாளர் சரக்கு பெற்றவுடன் வாயில் காப்பாளர் பதிவேட்டில் என்ன செய்ய வேண்டும், பதிதல் வேண்டும். வாயில் காப்பாளர் நினைச்சுன்னா சரக்கை பெற்றவுடனே அதுக்குன்னு ஒரு ரெக்கார்டு உண்டு, வாயில் காப்பாளர் பதிவேட்டுன்னு சொல்லி அதில் என்ன செய்யணும், பதிதல் வேண்டும். சரக்கு பதிவேட்டில் பண்டக காப்பாளர் சரக்கு விவரங்களை பதிதல் வேண்டும். சரக்கு பதிவேடு என்று ஒன்று உண்டு, அதை பண்டக காப்பாளர் பொருட்களை பாதுகாக்கிற இடத்துல என்ன செய்யணும், சரக்கு பற்றின விவரங்களை பதிதல் வேண்டும். கொள்முதல் ஆணை, சரக்கு பெறுதல் குறிப்பு மற்றும் இழப்பின் அடிப்படையில் கணக்குத்துறை என்ன செய்யணும், அதுக்குரிய பதிவேட்டில் பதிவிட வேண்டும். இதுதான் கொள்முதலுக்கான அகச்சீராய்வில் பின்பற்றக்கூடிய முக்கியமான ஸ்டெப்ஸ். அடுத்து கொள்முதல் திருப்பத்திற்கான அகச்சீராய்வு முறை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொள்முதல் செஞ்சதை நம்ம திருப்பி அனுப்புகிறோம், பல்வேறு காரணங்கள் உண்டு, டேமேஜ் ஆகலாம் அல்லது டேட் எக்ஸ்பைரி ஆகிருக்கலாம் அல்லது நம்ம சொன்ன பொருள் கூட வராமல் இருக்கலாம், ஆர்டர் பண்ணதை விட்டுட்டு வேறு ஏதாவது வந்ததை நம்ம சரக்கு திருப்பி அளிப்போம். அதுக்கு என்னென்ன அகச்சீராய் முறை, கொள்முதல் திருப்பத்தில் அகச்சீராய் முறை எப்படி பின்பற்றுறாங்க அப்படின்னா வாயிற் காப்பாளர் சரக்கு திருப்ப குறிப்பை கொண்டு நடவடிக்கைகளை என்ன செய்ய வேண்டுமா, பதிய வேண்டும். அடுத்து பண்டக பேரேட்டில் என்ன செய்யணும், பண்டகத்துறையினர் எவ்வளோ சரக்கை நம்ம திருப்பி அனுப்புகிறோம் அப்படிங்கிறதையும் பதியணும். கொள்முதல் துறை சரக்களிப்போர் அனுப்பிய வரவு குறிப்பு மற்றும் கொள்முதல் இடாப்பினை என்ன செய்ய வேண்டும், சரிபார்க்க வேண்டும். வரவு குறிப்பை கொண்டு கொள்முதல் திருப்பத்தை கணக்குத்துறை கொள்முதல் திருப்ப ஏற்றில் என்ன செய்ய வேண்டும், பதிய வேண்டும். இவ்வளோ பொருளை நம்ம திருப்பி அனுப்பியிருக்கோம், இந்த கம்பெனிக்கு அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிறத கணக்கு மெயின்டைன் பண்ணுறவங்களும் பதிய வேண்டும். அடுத்து விற்பனைக்கான அகச்சீராய்வு முறை நம்ம பார்த்தோம் அப்படின்னா விற்பனைத்துறை பெற்ற விற்பனை ஆணைகளை சேல்ஸ் ஆர்டர் என்ன பண்ணணும்னா அந்த ஆணை பெறுதல் ஏட்டில் என்ன செய்ய வேண்டும், பதிதல் வேண்டும். சரக்கினை அனுப்பும் துறை சரக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை என்ன செய்ய வேண்டுமா, பதிதல் வேண்டும். அது மட்டும் இல்லை விற்பனைத்துறை விற்பனை இடாப்பினையும் என்ன செய்ய வேண்டும், தயாரிக்க வேண்டும். பொறுப்புமிக்க அலுவலர் இடாப்பினை என்ன செய்ய வேண்டும், சரிபார்க்க வேண்டும். இடாப்பில் கூறப்பட்டுள்ள சரக்கு விற்பனை ஆயிருக்கா அப்படிங்கிறத சரி பார்க்க வேண்டும். வாயிற் காப்பாளர் வெளி சரக்கு ஏற்றி பதிவு மேற்கொள்ள வேண்டும். இடாப்பு மற்றும் விற்பனை ஏட்டின் அடிப்படையில் கணக்குத்துறை பதிவு மேற்கொள்ள வேண்டும். விற்பனை கணக்குத்துறை என்ன செய்யணும் அப்படின்னா இடாப்பையும் விற்பனை ஏட்டையும் என்ன செய்யணும் அடிப்படையாக கொண்டு கணக்குத்துறை என்ன செய்யும் அதனுடைய பதிவை மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததா விற்பனை திருப்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாயில் காப்பாளர் என்ன செய்யணும் அப்படின்னா சரக்கு நம்ம விற்றதுலேருந்து
எவ்வளோ சரக்கு உள்ளே வருது அப்படிங்கிறத விற்பனைக்கான சரக்கு உள்வரி ஏற்றில் என்ன செய்யணும் அப்படின்னா பதிய வேண்டும். வரவு குறிப்பையும் தயாரிக்க வேண்டும். கணக்குத்துறை என்ன செய்யணும் அப்படின்னா விற்பனை நம்ம வித்ததில் எவ்வளோ திரும்பி வந்திருக்கு அப்படிங்கிறத விற்பனை திருப்ப ஏற்றில் என்ன செய்ய வேண்டும் பதிய வேண்டும். இதான் என்னது விற்பனைக்கான விற்பனை திருப்பதற்கான அகச்சீராய்வு முறை. இதான் ஃபஸ்ட் லெசன். இதை நல்லா கவனிங்க. இதில் முக்கியமான க்வெஸ்சன்ஸை நான் உங்களுக்கு அனுப்பி விடுவேன், அதையும் படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.